நம் தமிழகத்தை பொறுத்தவரையிலே கலைகளுக்கு பஞ்சமில்லை. அது வந்து சிலம்பக்கலை என்றாலும் சரி, வர்மக்கலை என்றாலும் சரி, வேறு எந்த கலை என்றாலும் சரி, ஓவியக்கலை என்றாலும் சரி, ஆடல் என்றாலும் சரி, பாடல் என்றாலும் சரி, எந்த கலைக்கும் பஞ்சமில்லை. இந்த சிலம்பாட்டத்தை பற்றி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள இலக்கியங்களில் மேற்கோள் உள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிலப்பதிகாரத்திலே இந்த சிலம்பாட்டத்தை பற்றி விரிவான செய்திகள் உள்ளன. அதற்கு பிறகு வரக்கூடிய இலக்கியங்களில் கூட, தமிழ் இலக்கியங்களில் கூட சிலம்பு கலையை பற்றி சிறந்த செய்திகளை நாம் பார்க்கலாம். பண்டைய காலத்தில் நம்முடைய நாட்டில் உள்ள கலைகள் சீனா போன்ற கிழக்கு நாடுகளுக்கு சென்று அவை குங்ஃபு கராத்தே என்று உருமாறி இன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைந்துள்ளதை நாம் பார்க்கின்றோம். இது தொடர்பாக ஒரு திரைப்படம் கூட வெளியே வந்தது, 7ஆம் அறிவு என்று. ஜோதி தர்மா அப்படின்னு ஒரு பெரிய முனிவர் இருந்து நம்முடைய கலைகளை எல்லாம் சீன தேசத்திலே கொண்டு சேர்த்தார் என்று நாம் காண்கிறோம். அதற்கு பிறகு சோழ படையெடுப்பின் போது கூட மலேசியா, பர்மா இங்கெல்லாம் கூட நம்முடைய கலைகள் அங்கே செழித்து வளர்ந்தன. நம்முடைய ஒலிம்பிக் போட்டிகளில் கூட இப்போது கபடி இடம் பிடித்துள்ளது. நிச்சயமாக வெகு விரைவில் சிலம்பாட்டமும் இடம் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். இத்தகைய சிலம்பு பயிற்சிகள் நாம் அங்கங்கே அதை பெரிய அளவில் எடுத்து செல்லும்போது மற்றவர்கள் இதன் சிறப்பை உணர்ந்து நிச்சயமாக உலக அளவிலே இந்த போட்டிகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த அருமையான போட்டியை துவக்கி வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.